வெல்கம் டு சுபாஷ் சரு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த காஷ்மீர் ரோஸ் செடியை வந்து எப்படி நம்ம வளர்க்கலாம் எப்படி நடவு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் முள்ளே இல்லாத ரோஜாப்பூ செடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் ரோஸ் தான் இதோட கலர் வந்து இந்த மாதிரி பிரைட் ரெட் டார்க் பிங்க் கலர்ஸில் வந்து இருக்கும் இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிற இந்த ரோஜா செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரெட் கலர் தளிரோட டார்க் பிங்க் கலர் ஃப்ளவரோட வந்து இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது எப்பவுமே நீங்கள் ரோஜா செடிகள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு பூக்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறத விட ஒரு தளிராவது செடியிலருந்து வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்து எடுங்க நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடியை நம்ம டெம்பரேச்சர் நம்ம கிளைமேட்டுக்கு பழகுறதுக்கு முன்னாடி உடனடியாக வந்து நடவு செய்யாதீங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நீங்கள் எந்த செடியை எங்கே வைப்பீங்களோ அந்த கிளைமேட்டுக்கு பழக்கினதுக்கு அப்புறமா நம்ம பாட்டில் வந்து நடவு செய்துக்கலாம் பெரிய சைஸ் தொட்டி ஒன்று எடுத்திருக்கிறேன் ரோஜா செடிகளுக்கு மண் வந்து உதிரியாக வந்து இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கையளவு பீட் வந்து எடுத்திருக்கிறேன் ஒரு கையளவு செம்மண் அதுக்கப்புறமா நார்மலான கார்டன் சாயில் எருவும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இருந்து பிரித்த செடியை வந்து எவ்வளோ ஆழம் வேணுமோ அந்தளவு ஆழத்தில் வந்து நம்ம தொட்டியில் வச்சாச்சு நீங்கள் வந்து கார்டனில் இருந்து வாங்கின மண்ணை வந்து பிரித்து விடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஒருவேளில் உங்கள் செடியில் ஏதாவது நோய் தொற்றோ இல்லை மண் வந்து கிளே மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் பிரித்தா போதும் நார்மலான ஹெல்த்தியான செடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து தொட்டிக்குள்ளே இறக்கி வச்சுக்கலாம் செடியை சுற்றி நீங்கள் மண் வந்து சேர்த்து கொடுத்துக்கோங்க ரோஜா செடிகளுக்கு வந்து அடிக்கடி நம்ம உரம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ ஒரு இன்ச் அளவில் மண் வந்து நீங்கள் குறைவாக சேர்த்திங்க அப்படின்னா போதும் இனி நம்ம தலை உரங்களோ இல்லாட்டி எருவோ சேர்க்கும் போது மேலே மட்டும் லைட்டாக கிளறிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் நம்ம மண் கிளறி உரம் கொடுத்தோம் அப்படின்னா போதும் செடியை வந்து டோட்டலாக மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை இந்த செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு செடி ஒரு கொத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த செடி வந்து அடுத்தடுத்து நம்ம வீட்டில் வந்து பூக்கள் பூக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் செடி வச்ச உடனே கொடுக்குற தண்ணீர் வந்து நல்லா ஃபுல்லாக உங்கள் சாயில் நனையிற அளவு கொடுங்க அதே மாதிரி தண்ணீர் வந்து உங்களுக்கு நல்லா வடிஞ்சு போகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க ரோஜா செடிகளில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பூக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதிலிருந்து ஒரு ரெண்டு இலை தள்ளி அந்த கம்பை வந்து கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னா தான் புது துளிர்களும் புது மொட்டுக்களும் வந்து அடுத்தடுத்து உடனடியாக வந்து உருவாகும் நம்ம சேனலில் ரோஜா செடியை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ அதோடய ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்